Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த மாதிரி யானைகள் ரொம்ப ஆக்ரோஷத்தோட தாக்குன சில சம்பவங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கேரளா கவர்மெண்ட் பஸ் அதிரப்பள்ளி ரூட்ல போக வழியில யானை நின்னு இருக்கு. பஸ் பார்த்த உடனே யானை பஸ் நோக்கி பாஞ்சு வர உள்ள இருந்தவங்க எல்லாருக்குமே வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க அமைதியா இருந்ததுனால யானை போனா போதும்னு விட்டுட்டு போயிடுச்சு. இந்த யானை ஊருக்குள்ள புகுந்து எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போறவங்க வரவங்கன்னு யாரையுமே விடல, போய் போய் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுது. இந்த யானை ராத்திரி நேரத்துல கவர்மெண்ட் பஸ் மறிச்சது மட்டும் இல்லாம டிரைவர் சீட்டு பக்கத்துல நின்னுட்டு எல்லாரையுமே அலறி விட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள இருந்தவங்க எல்லாருமே யானைய பார்த்து பயங்கரமா கத்தி இருக்காங்க. ஆனா யானை கொஞ்சம் கூட அசரல, எதிர்பார்க்காத நேரத்துல பஸ்ஸோட கண்ணாடிய உடைச்சிருச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்க மடுக்கரை ஊருக்குள்ள யானை புகுந்துருச்சு. உள்ள புகுந்தது என்னவோ ஒத்த யானை தான், ஆனா ஊரையே அலற விட்டுருச்சு. Yeah.
ஊருக்குள்ள புகுந்த யானைய எல்லாரும் துரத்திருக்காங்க. அப்ப அந்த யானை ஹைவேவை கிராஸ் பண்ணிருக்கு. போற போக்குல அந்த பக்கமா வந்த கார லைட்டா ஒராசிட்டு தான் போயிருக்கு. அதுக்கே அந்த கார் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. காட்டு வழியா யானை இருக்கிறத பார்த்து இங்க கார்ல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே நின்னுட்டாங்க. ஆனா ஆப்போசிட்ல யானைய பார்த்து கூட ஒருத்தர் பயப்படாம டூ வீலர்ல வராரு. சடனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, வண்டியை கொண்டு போய் ஒரு ஓரமா சொருகிட்டாரு. இதை கவனிச்ச யானை அட்டாக் பண்றதுக்காக அவர் கிட்ட வருது. உடனே அங்க இருக்கவங்களும் அவரை காப்பாத்திட்டாங்க. இப்ப வரைக்கும் யானை அட்டாக் பண்ண சீன் எல்லாம் பார்த்து சே யானை தேவையில்லாம வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுதுல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அதுக்கு காரணம் நாம தான். மெயின் ரீசன், அது வாழ்ந்துட்டு வர இடத்துல தான் பல பேர் வீடு கட்டியும் வாழ்ந்துட்டு வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி தோட்டத்தையும் அமைச்சுக்கிறாங்க. அதனால அது தோட்டத்துக்கு வந்தா அதை விரட்டி அடிக்கிறதுக்காக பல பேர் பல விதமான வேலையை செய்யறாங்க. உடனே அதுவும் கோபமாகி மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சிருது. இங்க இந்த யானை கூட்டம் தேயில தோட்டத்துக்குள்ள புகுந்துருச்சு. அது அப்படியே விட்டு இருந்தா தேவையானதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு அது மேல கல் எடுத்து எரிஞ்சு அதை கோவப்படுத்துறாங்க. இப்படி பண்றதுனால யானை மனுஷங்க மேல பயங்கரமா கோபமா இருக்கும். அதனால இவங்களை இன்னைக்கு தாக்குதோ இல்லையோ வேற யாரையாவது என்னைக்கு பார்த்தாலும் கண்டிப்பா தாக்கி சாகடிச்சிரும். அன்னைக்கு ஒருத்தர் சாவறதுக்கான ரீசன் இன்னைக்கு இந்த பசங்க கல் எடுத்து எரிஞ்சதுதான். அதே மாதிரி தோட்டத்துக்குள்ள யானை பூந்துடக்கூடாதுன்னு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிற சம்பவங்கள் நம்ம ஊருக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால ஏகப்பட்ட யானைகள் இறந்து போதுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 2 பெண் யானையும் 1 ஆண் யானையும் எலக்ட்ரிக் ஷாக்கால இறந்து போயிடுச்சு. தாயும் தந்தையும் இறந்து போனது கூட தெரியாம 2 யானைக்குட்டியும் அதுக்கு பக்கத்திலே நின்று எழுப்பிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் யானைக்குட்டியில கொண்டு போய் தெப்பக்காடுல இருக்கிற யானைகள் காப்பகத்துல விட்டுட்டாங்க. தோட்டத்தோட உரிமையாளரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. இதனால பாதிப்பு யாருக்கு தெரியுமா? மனுஷங்களுக்கு தான். ஏன்னா ஒரு யானை அதோட லைஃப் டைம்ல கிட்டத்தட்ட 18 லட்சம் மரத்தை உருவாக்கும். அதே மாதிரி அம்மா இறந்ததுனால குட்டிங்க ரெண்டுமே அனாதை ஆயிடுச்சு. அதனால தாயோட அரவணைப்பு இல்லாம இது இப்ப மனுஷங்க கிட்ட வாழ்ந்தாகணும். அதுங்களோட ஃபேமிலிஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட இடத்துலயே போயிட்டு அது வரக்கூடாதுன்னு எலக்ட்ரிக் ஷாக்க வச்சு 3 யானைய சாகடிச்சிட்டாங்க. சரிப்பா, தோட்டம் ஊருக்குள்ள இருக்கு, ஊருக்குள்ள யானை வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா எலக்ட்ரிக் ஷாக் பதிலா லைட்டா எர்த்து வைங்க, அதுங்க வந்தா பயந்துட்டு ஓடி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.